Hi students, இன்னைக்கு கான்செப்ட் பார்க்கிறதுக்கு முன்னாடி நேத்து செஷன்ல நான் டெஸ்ட் யுவர் செல்ஃப் क्वेश्चन கொடுத்தேன் இல்லையா அதோட சொல்யூஷன் என்னன்னு பார்த்தறலாம் சோ இந்த क्वेश्चन பாருங்க போரான் ஹஸ் 2 ஐசோடோப்ஸ் போரான் 10 அண்ட் போரான் 11 தி एवरेज அட்டாமிக் மாஸ் ஆஃப் போரான் இஸ் ஃபவுண்ட் டு பீ 10.80 கால்குலேட் தி परसेंटेज ஆஃப் அபண்டன்ஸ் ஆஃப் தீஸ் ஐசோடோப்ஸ் ஓகேவா परसेंटेज ஆஃப் அபண்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க சோ நமக்கு நல்லாவே தெரியும் एवरेज அட்டாமிக் மாஸ்க்கு ஃபார்முலா நல்லாவே தெரியுமா நேத்து செஷன்ல நான் சொல்லிருப்பேன் சோ एवरेज அட்டாமிக் மாஸ் அப்படினா அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஐசோடோப் 1 into परसेंटेज அபண்டன்ஸ் அதோடது எவ்வளவு இருக்கு plus அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஐசோடோப் 2 into அதோட परसेंटेज அபண்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு 100 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு एवरेज அட்டாமிக் மாஸ் கிடைக்கும் ஓகேவா இதுதான் அதோட ஃபார்முலா इप्पो इन्द एड़तला average atomic mass कुड़ुत्तुटांगा एवलो अबडीना 10.80 नु कुड़ुत्तुटांगा and रेंड isotope कुड़ुत्तुटांगा अधोड mass कुड़ुत्तुटांगा okay वा अधोड percentage abundance थाने केट्रुकांगा इप्पे एनक्कु percentage abundance वंदिट्टु तेरियादा अप्पो boron 10 ना एन्ना पंड्रेन अबडीना x नु वेच्चुक्रेन अधोड percentage abundance वंदु x percentage अबडीनु वेच्चुक्रेन okay वा so percentage अबडीना नम्म 100 क्कु थाने एडुत्तुक्कुवोम இப்போ இது x परसेंटेजா அடுத்து போரான் 11 அதோட परसेंटेज அபண்டன்ஸ் எனக்கு தெரியாது பட் இதோட எனக்கு தெரியும் அப்போ இது 100% மொத்தமா எடுத்துக்கிட்டோம் அப்படினா 100 ல இதோட परसेंटेज x போக பேலன்ஸ் இருக்குறதா போரான் 11 ஆ இருக்குமா ஓகேவா அப்ப இது 100 minus x परसेंटेज அப்படினு வெச்சுக்கறேன் இப்போ एवरेज அட்டாமிக் மாஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் அப்ப அதுபடி போடும்போது என்ன ஆகும் அப்படினா 10.80 is equal to ஓகேவா இதோட weight எவ்வளவு 10 into இதோட परसेंटेज அபண்டன்ஸ் எவ்வளவு x प्लस इधर वेट 11 इनटू इधर परसेंटेज अबेंडेंस 100 माइनस एक्स डिवाइडेड बाय 100 ओके वा इन द 100 इन द पक्को पढ़ी शेव डीना 1080 इज इक्वल टू 10 एक्स प्लस 1100 माइनस 11 एक्स अब डीन वर्मडा इप्पो इन द 1100 इरुक्कलया 1100 अदे इन द पक्को कोंडु पोनोना 1080 माइनस 1100 इज ईक्वल टू 10x ல இருந்து 11x போயிடுச்சுனா माइनस x னு வருமா ஓகேவா माइनस x னு வரும் ஓகே இப்போ 1080 ல இருந்து 1100 போயிடுச்சுனா माइनस 20 ஆ माइनस 20 इज ஈக்குவல் டு माइनस x னு வருமா மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சுனா x is equal to 20% இப்போ போரான் 10 ஓட परसेंटेज எனக்கு கிடைச்சிருச்சா அப்போ போரான் 11 ஓட परसेंटेज நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணலாமா போரான் 11 is equal to 100 minus x எவ்வளவு 20 அப்போ 80% சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு क्वेश्चन கேட்பாங்க அண்ட் டைரக்டாவே கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்க்க போறோனா மோல் கான்செப்ட் ஓகேவா சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா அதோட கண்டினியூஷன் தான் அண்ட் இதுல இருந்து நிறைய क्वेश्चन வந்து இதுவரைக்கும் नीटல கேட்டிருக்காங்க ஓகேவா அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன பார்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்கனா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேவா ஓகே மோல் கான்செப்ட் அப்படினா அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸோட ரெண்டு பாராமீட்டர்ஸ கனெக்ட் பண்றது தான் மோல் கான்செப்ட்னு சொல்லுவாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒரு சப்ஸ்டன்ஸோட ரெண்டு பாராமீட்டர் எதை ரெண்டு பாராமீட்டரா கன்சிடர் பண்ணிக்கறாங்கனா ஒண்ணு அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு கண்டிப்பா மாஸ்னு ஒன்னு இருக்கு இல்லையா அது ஒரு பாராமீட்டரா எடுத்துக்கறாங்க அண்ட் அந்த சப்ஸ்டன்ஸ்னு இருந்துச்சுனா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பா ஆட்டம்ஸ்னாலயோ இல்ல மாலிக்யூல்ஸ்னாலயோ மேட் ஆயிருக்கும் இல்லையா அத வந்து இரண்டாவது பாராமீட்டரா எடுத்துக்கறாங்க இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரிலேஷனை பத்தி சொல்றதுதான் மோல் கான்செப்ட் ஓகேவா அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படினா நமக்கு நல்லாவே தெரியும் element and compound அப்படினு சொல்லிட்டு ரெண்டு டைப்பா இருக்கு element அப்படினா full and full atoms தான் இருக்கும் and one kind of particle தான் இருக்கும் means எப்படி சொல்லலாம் copper silver இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேவா and compound அப்படினா different element வந்துட்டு join ஆகி எனக்கு கொடுக்கறது தான் வந்து என்னது compound அப்படினு சொல்வாங்க and இந்த compound ல இருக்கக்கூடிய particles எல்லாத்தையுமே molecules அப்படினு சொல்லுவோமா காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் மாலிக்யூல்ஸ்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த சப்ஸ்டன்ஸ் எலிமெண்டா காம்பவுண்டானு பார்க்கணும் எலிமெண்டா இருந்தது அப்படினா அட்டாமிக் மாஸ கன்சிடர் பண்ணனும் இஃப் சப்போஸ் காம்பவுண்டா இருந்தது அப்படினா மாலிகுலர் மாஸ கன்சிடர் பண்ணனும் அண்ட் தென் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் எலிமெண்டா காம்பவுண்டானு பார்க்கணும் ஓகேவா எலிமெண்டா இருந்தது அப்படினா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கன்சிடர் பண்ணனும் இதுவே காம்பவுண்டா இருந்தது அப்படினா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கன்சிடர் பண்ணனும் ஓகேவா இதுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் பின்னாடி வர கான்செப்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும் ஓகேவா நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா மோல் சோ மோல்ன்றது ஒண்ணுமே கிடையாது just ஒரு சப்ஸ்டன்ஸ் மொத்தமா அதோட weight எவ்வளவு இருக்கு and அதுக்குள்ள நம்மால எவ்வளவு ஆட்டம்ஸ் இல்ல எவ்வளவு மாலிக்யூல்ஸ் எவ்வளவு அயன்ஸ் ஃபில் பண்ண முடியும் அப்படின்றத மெஷர் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு யூனிட் தான் மோல் அப்படினு சொல்வாங்க ஓகேவா இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நான் ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன் கையில ஓகேவா இந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம் இந்த பாக்ஸோட கெபாசிட்டி எவ்வளவு அப்படினா 100 கிராம் ओके அந்த பாக்ஸோட கெபாசிட்டி எவ்வளவு 100 கிராம் இதுக்குள்ள நான் சாக்லேட் ஃபில் பண்ணனும் நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு சாக்லேட் இருக்கு இல்லையா ஒரு சாக்லேட் வந்து 10 கிராம் ஓகேவா இந்த சாக்லேட் வந்து நீங்க வந்து கன்சிடர் ஒரு ஆட்டம்னு வெச்சுக்கலாம்
ஓகேவா இப்போ நான் இந்த 10 சாக்லேட் வந்து இந்த 100 கிராம் பாக்ஸ் குள்ள ஃபில் பண்ணனும் நினைக்கிறேன் அப்ப எத்தனை சாக்லேட் வரும்ன்றது எனக்கு தெரியாது இல்லையா அப்போ அது மெஷர் பண்றதுக்கு தேவைப்படுறதா மோல் அதே மாதிரி தான் ஒரு சப்ஸ்டன்ஸ் குள்ள எத்தனை ஆட்டம்ஸ் ஓகே அதோட கெபாசிட்டியை பொறுத்து எவ்வளவு ஆட்டம்ஸ் அதுக்குள்ள இருக்கும் அப்படின்றத மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகுறதா மோல் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ எனக்கு இதுக்குள்ள எத்தனை சாக்லேட் வைக்கணும் அப்படினா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஒரு சாக்லேட் இருக்கு இல்லையா ஒரு சாக்லேட்டோட வெயிட் எவ்வளவு அப்படின்னா 10 கிராம்ஸ் ஓகேவா அப்போ 100 கிராமா இருக்கும் போது அதுக்குள்ள எத்தனை சாக்லேட்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படின்றதுதான் எனக்கு க்வெஸ்சன் இல்லையா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ண அப்படின்னா 100 பை 10 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் எனக்கு 10 அப்படின்னு வருமா அப்ப மொத்தமா 10 சாக்லேட்ஸ் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பாக்ஸ் குள்ள ஃபில் பண்ண முடியும் சோ அப்ப இதுதான் அதோட மோல் புரியுதா அதாவது எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு அந்த கெப்பாசிட்டிக்குள்ள எத்தனை பார்ட்டிகல்ஸ் நம்மளால ஃபில் பண்ண முடியும் அந்த பார்ட்டிகல்ஸ் மேபி ஆட்டம்ஸா இருக்கலாம் அயான்ஸா இருக்கலாம் மாலிகூல்ஸா இருக்கலாம் அதை மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகுறது தான் மோல் ஓகேவா ஜஸ்ட் மெஷர்மெண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா 1 மோல் ஓகேவா சோ 1 மோல் அப்படின்றது என்ன இப்ப ஆக்சுவலா ஒரு ரேண்டமா ஒரு 3 மெம்பர் ஓகே நான் 3 பேர் இருக்காங்க சோ 3 பேர் இப்படி எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா 100 மாலிகூல்ஸ் இருக்கக்கூடிய வாட்டர் வச்சிருக்கா இந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தோம்னா 1000 மாலிகூல்ஸ் இருக்கக்கூடிய வாட்டரை வச்சிருக்கா இந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 10 மாலிகூல்ஸ் இருக்கக்கூடிய வாட்டரை வச்சிருக்கா ஓகேவா ஓகேவா சோ இதுல எத்தனை மாலிகூல்ஸ் இருந்தாலும் சரி 1 மோல் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா இது எல்லாத்துலயும் சேம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் தான் இருக்கும் ஓகே சேம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் தான் இருக்கும் வென் நம்ம வந்து 1 மோல கன்சிடர் பண்ணும் போது மட்டும் ஓகேவா அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மீன்ஸ் இது வந்து கான்ஸ்டன்டா இருக்குமா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப் சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டு அதோட 1 மோல நம்ம கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது என்ன வேல்யூ வருதோ அதே வேல்யூ தான் எந்த சப்ஸ்டன்ஸோட 1 மோல் எடுத்துக்கிட்டாலும் வரும் சோ இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு நான் இதுக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் பாக்ஸ் சொன்னேன் இல்லையா அதுவே எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கார்பன் பாக்ஸ் வச்சிருக்கேன் ஓகேவா இந்த கார்பன் பாக்ஸோட கெப்பாசிட்டி 12 கிராம் வச்சுக்கலாம் ஓகேவா 1 கார்பன் ஆட்டம் இதுக்குள்ள நான் கார்பன் ஆட்டம்ஸ் ஃபில் பண்ணுவோம் அப்போ 1 கார்பன் ஆட்டம்க்கு எவ்வளவு வெயிட் இருக்குன்றது எனக்கு தெரியணும் இல்லையா அப்போ 1 கார்பன் ஆட்டம் வந்து 1.99 × 10⁻²⁰ வச்சுக்கலாம் ஓகேவா அப்போ ஒரு கார்பன் ஆட்டமோட கிராம் இவ்வளவு அப்போ இது நான் இந்த 12 கிராம் இருக்கு இல்லையா இந்த பாக்ஸ் குள்ள என்னால எவ்வளவு கார்பன் ஆட்டம்ஸ் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா நான் இது ஏன் கார்பன் ஆட்டம் எடுத்துக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் சரியா சோ இதை வச்சு பண்ணும்போது எல்லாத்துக்குமே ஈக்குவலான கான்ஸ்டன்டான அக்யூரேட்டான வேல்யூ கிடைச்சது அதனாலதான் எப்பவுமே கார்பன் 12 ஐசோடோப்பை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க ஓகேவா ஓகே இப்ப வாங்க 1 கார்பன் ஆட்டம் வந்து இவ்வளவு கிராம் இருக்கு மொத்தமா இந்த கார்பன் பாக்ஸோட கெப்பாசிட்டி எவ்வளவு 12 கிராம் ஓகேவா அப்போ இந்த 12 கிராம் குள்ள என்னால எத்தனை கார்பன் ஆட்டம் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா அதே கான்செப்ட் தானடா நம்ம எப்படி சாக்லேட்டுக்கு பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான் 12 ÷ 1.99 × 10⁻²³ போட்டீங்கன்னா உங்களுக்கு 6.022 × 10⁻²³ சோ இது வந்து அவகேட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க NA அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்பவுமே என்ன இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஓகேவா அதாவது நீங்க எந்த சப்ஸ்டன்ஸ 1 மோல் கன்சிடர் பண்ணிக்கிட்டாலும் அந்த சப்ஸ்டன்ஸ்ல இவ்வளவு ஆட்டம்ஸ் இவ்வளவு மாலிகூல்ஸ் இவ்வளவு பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும் அப்படின்றது 1 மோல் கான்செப்ட் ஓகேவா சோ இது இன்னும் நல்லா வந்து சம்ஸ் போடும்போது புரியும் ஓகேவா 1 மோல்னா என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க சரியா மோலார் மாஸ் மோலார் மாஸ்னா ஒண்ணுமே கிடையாது இப்ப ஆக்சுவலா நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸோட மாஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெஷர் பண்ணுவோம் இல்லையா அட்டாமிக் மாஸ் இருக்கு அண்ட் மாலிகுலர் மாஸ் இருக்கு இல்லையா இந்த மாஸ் எல்லாமே நான் வந்து யூனிஃபைடு குவான்டிட்டில தான் நான் வந்து பண்ணேன் அதாவது மீன்ஸ் யூ அப்படின்ற லெட்டர்ல தான் நான் மென்ஷன் பண்ணேன் இல்லையா இப் சப்போஸ் அதை நான் கிராம்ல கொண்டு வந்தேன் அப்படின்னா அந்த கிராம்ல மென்ஷன் பண்ணக்கூடிய அந்த மெத்தடுக்கு பேர் தான் மோலார் மாஸ் ஓகேவா நான் ஆட்டமோட மாஸ் கிராம்ல மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா அதை வந்து கிராம் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதுவே நான் மாலிகுலோட மாச வந்து கிராம்ல கன்சிடர் பண்ண அப்படின்னா அது கிராம் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ மோலார் மாஸ் ஒண்ணு கிடையாது மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து நான் கிராம்ல கன்சிடர் பண்ணேன் ஓகே யூனிட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேவா யூல இருக்கிறத நான் கிராம்ல கன்சிடர் பண்ணனா அதுதான் மோலார் மாஸ் சொல்லுவாங்க சோ ஆட்டமோட சொன்னா கிராம் அட்டாமிக் மாஸ் மாலிகுல சொன்னா கிராம் மாலிகுலர் மாஸ் ஓகேவா இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம்டா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸை எப்படி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்லையும் அண்ட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுறது எப்படி கால்குலேட் பண்ணுறது இதெல்லாம் ப்ராப்ளம்ஸோட சேர்த்து பார்க்கலாம் இன்னும் கிளியராக புரியும் ஓகேயா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப் மூலமாக கேட்கலாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்